வணக்கம். என்னோட பேர் முத்து சோலைப்பன். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பேசிவ் இன்கம் த்ரூ ஆன்லைன். ஸோ ஆன்லைனில் நம்ம எப்படி வந்து பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள்ங்க. இதுக்கு வந்து இனிஷியலாக நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் போதும். எஃபர்ட் போட்டு கொஞ்சம் விஷயங்கள் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டால் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட்டும் பண்ணால் போதும். நம்மளுக்கு வந்து ரெகுலராக வந்து எவ்ரி டே இல்லை ஒரு எவ்ரி வீக் ஆர் எவ்ரி மந்த் வந்து நம்மளால் வந்து பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டென்ட், சரிங்களா? ஸோ வந்து இந்த பேசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுறது எப்படி, அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக ஒரு மூணு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பேசிவ் இன்கம்னா என்ன, ஆக்டிவ் இன்கம்னா என்ன? ஸோ இப்போது நீங்கள் வந்து டெய்லி வந்து வந்து டியூஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்லைனில் டியூஷன் எடுக்கிறீங்க. ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் கிளாஸஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் டைமாக அந்த வேலையை வந்து பார்க்குறீங்க. இப்போ ஃபுல் டைமாக அந்த வேலையை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து இட் இஸ் ஆக்டிவ் இன்கம். இப்போது நீங்கள் அதே வேலையை வந்து இப்போ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வேறு ஒரு ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க, அண்ட் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்பேர் டைமில் வந்து நீங்கள் டியூஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ஸ்டில் நாட் பேசிவ் இன்கம், இட் இஸ் கால்ட் அஸ் அடிஷ்னல் இன்கம், சரிங்களா? இந்த அடிஷ்னல் இன்கம்ங்கிறது என்னென்னா உங்களோட டைமை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிடுறீங்க மணியோட. ஸோ இதுக்கு வந்து அடிஷ்னல் இன்கம் சொல்கிறோம். பேசிவ் இன்கம்னா என்னென்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க, அதை நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அதிலிருந்து பணம் சம்பாதிக்கிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த கண்டென்ட்டை, அதுக்கப்புறம் வரக்கூடிய யூசர்ஸ் அதை யூஸ் பண்ணி பார்க்கல, அதுக்கு உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் பே பண்ணி உங்ககிட்டருந்து வாங்கி பண்ண போகிறவங்க. ஸோ இதுதான் வந்து பேசிவ் இன்கம். இந்த கிளாரிட்டியோட நம்ம இந்த டாபிக் போவோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி நான் பண்ண பேசிவ் இன்கம் வீடியோஸை பற்றி வந்து நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிவ் இன்கம் எப்படி வந்து ஆன்லைனில் ஜென்ரேட் பண்ணலாம், இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 ஸ்டெப் இருக்குங்க. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்லைன் ஸ்ட்ரீம் மூலமா நான் வந்து ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சூஸ் யுவர் ஸ்பெஷாலிட்டி. இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 5 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு பேங்கிங் பற்றி இன் அண்ட் அவுட் தெரியும். ஸோ ஒரு லோன் எப்படி அப்ளை பண்ணுறது, ஒரு சிசி லிமிட் எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அது ரிலேட்டடாக வந்து உங்கள் ஸ்பெஷாலிட்டியாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கராக இருக்கலாம், உங்களுக்கு ஸ்டாக்ஸ், ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் டீச்சராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம். நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணி அதோட நாலேஜ் கெயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆறீங்க. ஸோ அந்த எக்ஸ்பர்ட் ஆறீங்க தெரியுமா, அதை தான் வந்து நம்ம ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ உங்களோட ஸ்பெஷாலிட்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப், சூஸ் த மோட் ஆஃப் டெலிவரி. ஸோ இப்போது உங்களுக்கு வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை எப்படி நீங்கள் மக்களுக்கு கொண்டே போய் சேர்க்க போகிறீங்க ஆன்லைனில், இது வந்து மூணு விதமாக பண்ணலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள், ஒரு பப்ளிக் கேதரிங்கில் உங்களுக்கு வந்து நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேவை, அப்புறம் ஒரு மைக் தேவை, நல்ல ஒரு மைக் தேவை, அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் போர்டு அண்ட் ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் வந்து உங்கள் பின்னாடி வந்து வர மாதிரி தேவை. ஸோ தட் உங்கள் கான்செப்டோ இல்லை உங்களோட இதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ ரெண்டாவது விஷயம், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேமரா பார்த்து பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டில் உங்களுக்கு ஒரு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஆடிட்ரி பேஸ்டாக வந்து இது பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு ஆடியோ பேஸ்ட் ரெக்கார்டிங்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஆடியோ பேஸ்ட் ரெக்கார்டிங்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை வெறும் ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும் அண்ட் ஒரு மைக் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேச்சாலேயோ இல்லாட்டி ஒரு ப்ரெசன்டேஷனாலேயோ உங்களால் வந்து நல்லா பண்ண முடியாது, பட் உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுத முடியும் அப்படின்னா தென் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகணும். லைக் உங்களுக்கு தேவை என்னென்னா ஒரு எம்எஸ் வேர்டு அண்ட் கிராமர்லி இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாமல் உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியும். இது செகண்ட் ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் அ டாபிக். ஒரு டாபிக் வந்து நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷேர் மார்க்கெட்டுங்கிறது உங்களோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய வைட் டாபிக், அதை வந்து நம்ம ஒரு டாப்பிக்குள்ளே நம்ம கன்ஃபைன் பண்ண முடியாது. ஸோ டாபிக் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷேர் மார்க்கெட்னா ஹவு டு இன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துக்கலாம், இல்லை பேசிக்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இன் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். இந்த ஒரு டாப்பிக்குள்ளே உங்களுக்கு வந்து நீங்கள் அதை திருப்பி பிரேக் பண்ணி சப் டாப்பிக்ஸாக வந்து க்ரியேட் பண்ணணும். அதாவது ஒரு மாடியூலாக கிரியேட் பண்ணலாம், இல்லை சாப்டர்ஸாக வந்து நீங்கள்
க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணல என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ கிடைக்கும். இதுதான் டாபிக், இந்த மாதிரி நம்ம பிரேக்கப் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். இதை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் லெவல்லேருந்து ஆரம்பித்து ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போச்சுன்னா தான் வந்து இது வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து ப்ராப்பராக வந்து டெலிவர் பண்ண முடியும். ஃபோர்த் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிங் த கான்டென்ட். இப்போது நீங்கள் வந்து டாபிக் செலக்ட் பண்ணிட்டீங்க, இதை எப்படி நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 மினிட்ஸுக்கு நீங்கள் ஒரு வீடியோவோ இல்லை 10 மினிட்ஸுக்கு ஆடியோ ஏதோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி நீங்கள் போகலாம். அப்போது உங்களுக்கு வந்து என்னென்னலாம் முக்கியமான பாயிண்ட்ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்துடும், நீங்கள் எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இதே வந்து ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ இல்லை 1 ஹவர் வீடியோ நீங்கள் பண்ண போகிறீங்க இல்லை ஆடியோ பண்ண போகிறீங்க அப்படின்னா, தென் யூ நீட் அ ஸ்டோரி போர்டு. அதாவது எங்கே ஆரம்பிக்கிறீங்க, இன்ட்ரடக்ஷன்லேருந்து எண்டுக்குள்ளே எப்படி ஃப்ளோ, இதில் ஆரம்பித்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இது இப்படியே போகையில் ஃப்ளோவைஸ் போகையில் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டென்ட்டை டெலிவர் பண்ண முடியும். ஏன்னா என்டையர் ஸ்கிரிப்ட் வந்து நம்மளால் வந்து 30 மினிட்ஸ்க்கோ 1 ஹவருக்கோ வந்து எழுத முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிரேக்கப் பண்ணி ஸ்டோரி போர்ட் மெத்தடில் நம்ம வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மெசேஜ் இது வந்து கொஞ்சம் கண்டென்ட் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து அந்த உங்கள் கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்க்க போகையில் அந்த கஸ்டமருக்கு வந்து என்ன தோணணும்னா, இதில் வந்து என்ன நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த டாப்பிக்கில் நம்ம இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம், எண்ட் ஆஃப் த வீடியோ இல்லை எண்ட் ஆஃப் த ஆடியோ நீங்கள் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு எக்ஸல் ஃபார் பிகினர் ஒரு டாப்பிக்கில் எடுத்தோம் அப்படின்னா, அந்த டாப்பிக்கில் வந்து ஒரு சப் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க லைக் ஒரு லுக்அப் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலான்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்லணும், நம்ம இன்றைக்கி லுக்அப் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். லுக்அப் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, வி லுக்அப், ஹெச் லுக்அப், எக்ஸ் லுக்அப், அப்புறம் இஃப் எரர், இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது, எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் இது ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா ஷீட்ஸ்லேருந்து உங்களால் டேட்டா எடுத்து உங்களால் வந்து ஒரு ப்ரெசன்டபிள் ஃபார்மேட்டில் உங்களால் கொண்டு வர முடியும். அது வந்து அதை தான் நீங்கள் இந்த வீடியோட எண்டில் கற்றுப்பீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, எவ்வளோ பேருக்கு வந்து அந்த வீடியோ அந்த நாலேஜ் இருக்குதுன்னா அவங்க அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி அடுத்த வீடியோக்கு போயிடுவாங்க. இன்கேஸ் அந்த நாலேஜ் இல்லைன்னா அவங்க அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ நம்ம எப்பவுமே கிளாரிட்டியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஃபிஃப்த் ஸ்டெப் என்னென்னா, டெலிவர் த கான்டென்ட் ஆர் பப்ளிஷ் த கான்டென்ட். ஸோ நீங்கள் வந்து இப்போது கண்டென்ட்டை ரெடி பண்ணிட்டீங்க, இதை எப்படி நீங்கள் வந்து டெலிவர் பண்ண போகிறீங்க? இது வந்து நீங்கள் 3 விதத்தில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒன்று வந்து வீடியோ மெத்தடில், இல்லாட்டி ஆடியோ மெத்தட், இல்லாட்டி வந்து ரீடபிள் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து உங்களோட ஓன் வெப்சைட்டில் நீங்கள் அதை வந்து க்ரியேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் ஏராவோ இல்லாட்டி உடேமி இந்த மாதிரி நிறைய ஆப்ஸில் வந்து நீங்கள் உங்கள் கான்டென்ட்டை நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணி அது மூலமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதே நீங்கள் வந்து ஒரு ஆடியோ பேஸ்ட் ஃபார்மேட் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய பாட்காஸ்ட் சேனல்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் போய் உங்களோட கான்டென்ட் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ரிட்டன் மோடில் ரீடபிள் ஃபார்மேட்டில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு நிறையா வந்து இபுக்ஸ் வெர்ஷனோ இல்லை கிண்டில் வெர்ஷன் இந்த மாதிரி நிறைய மெத்தடில் நீங்கள் வந்து உங்களோட கான்டென்ட் வந்து பப்ளிஷ் பண்ணலாம், இல்லை பிளாக்ஸ் எழுதி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் வந்து உங்கள் கான்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணலாம். 6th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அண்ட் மேனேஜ். ஸோ நீங்கள் வந்து கான்டென்ட்டை ரெடி பண்ணிட்டீங்க, நல்ல கான்டென்ட் ரெடி பண்ணிட்டீங்க, இது எப்படி மக்களுக்கு போய் சேரணும், இது மக்களுக்கு போய் எப்படி சேர முடியும்? வேர்ட் ஆஃப் மவுத்தில் போகிறது வந்து அது ஒரு ப்ராசஸ், பட் இட் வில் டேக் சம் டைம். அது ஆர்கானிக்காக தான் வந்து க்ரோ ஆகும். நிறைய பேருக்கு சீக்கிரம் போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும். அக்ரெசிவாக லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும். அப்போது இதை வந்து டிவி சேனல்ஸ்லேயோ இல்லாட்டி நியூஸ் பேப்பர் பிரிண்ட் மீடியம்லேயோ வந்து ஆட் போட்டோன்னா நம்மளுக்கு நிறையா செலவு வரும். ஆனால் இன்றைக்கி டேட்டில் வி ஆர் ஆல் வெரி லக்கி, சோஷியல் மீடியா இருக்குது. சோஷியல் மீடியாவில் வந்து ஈவன் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ் யூஸ் பண்ணி கூட நம்மளோட விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். இது எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி இடங்களில் வந்து அவங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். சில பேர் யூடியூப்பில் ஸ்பெண்ட் பண்ணலாம், சில பேர் லிங்க்டின்ல ஸ்பெண்ட் பண்ணலாம், சில பேர் ட்விட்டர், இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸ் இருக்குது. அவங்க எதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பார்த்து உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் போய் வந்து உங்கள் பிராண்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் என்ரோல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து உங்களோட வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்படையில் நீங்கள் அந்த குரூப்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ வந்து குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணலாம். ஒரு டவுட் கிளியரிங் செஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் வீக்லி ஒன்ஸ். இந்த மாதிரி பண்ணையில் உங்களோட கஸ்டமர்ஸோடு நீங்கள் இன்ட்ராக்டிவும் பண்ணிகிட்டு இருக்க முடியும். உங்களுக்கு வந்து என்ன ட்ரெண்டு, என்ன எதிர்பார்க்குறாங்க, அதுவும் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ coming back to the end of the topic,
6 ஸ்டெப்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம். இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிளை சொல்லி நான் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ப்ரொஃபஷன் இருந்தால் நீங்கள் அந்த ப்ரொஃபஷனை நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு மேக்ஸ் டீச்சர்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க, அண்ட் யூ நோ தட் நீங்கள் வந்து நல்லா வந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே லைக் த வே யூ டீச், ஏன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஈவினிங் டைமில் நீங்கள் டியூஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் டீச்சிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க டியூஷனில். அப்போது எவ்வளோ ஜென்ரலாக வந்து ஃபீஸ் கொடுப்பாங்க? ஒரு மேபி ஒரு 500 ருபீஸோ இல்லை ஒரு 1000 ருபீஸ் பர் மந்த் வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸாக கொடுக்குறாங்க. நீங்கள் மேக்ஸிமம் என்ன ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு டியூஷன் எடுக்க முடியும் அந்த டைமில். இந்த டியூஷன் டைமில் 10 ஸ்டூடெண்ட்க்கு எடுத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 வந்து சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 1,50,000 நீங்கள் வந்து சம்பாதிப்பீங்க அடிஷ்னல் இன்கமாக. இதை நீங்கள் பேசிவ் இன்கமாக இதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கோர்ஸ் 9th ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் டியூஷன் எடுக்கல என்ன பண்ணுவீங்க, பசங்க வருவாங்க அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எல்லா சம்ஸையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எது எது டவுட் இருக்கோ அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுவீங்க, எது எது புரியலையோ நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. இதே விஷயத்தை கம்ப்ளீட்டாக ஒரே ஒன் டைமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம். ஒரு வீடியோ ஷூட் பண்ணி எல்லா சாப்டர்ஸ்லேயும் இருக்கிற எல்லா சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பேக்கேஜாக நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறீங்க. 1000 ருபீஸ்னு வச்சு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அதாவது இப்போ 10 பேர் வந்து மாதம் 1000 ருபீஸ் கொடுக்குறதுக்கும் நீங்கள் என்டையர் இயர்க்கே நீங்கள் 1000 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணிங்கன்னா, அப்போது நிறைய பேரால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும், நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட கிளாஸை கற்றுப்பாங்க. நீங்கள் வந்து 10 பேர் சம்பாதிக்கையில் வந்து 1,00,000 ரூபா நீங்கள் வந்து சம்பாதிப்பீங்க 10 பேர் டியூஷன் எடுத்தீங்கன்னா. ஆனால் இப்போது நீங்கள் வந்து இந்த மெத்தடில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாங்கும் போது நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியும். லட்சக்கணக்கான மக்கள் வந்து 9th ஸ்டாண்டர்ட்ஸில் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்கு வந்து நீங்கள் இது சொல்லல, கண்டிப்பாக ஒரு 1000 பேராச்சும் வந்து உங்கள்கிட்ட வந்து சேருவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் அக்ரெசிவாக மார்க்கெட்டிங் பண்ணணும், நல்லா மேனேஜ் பண்ணணும். இப்போ 1000 பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க தெரியுமா? 1000 × 1000 கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. இது எவ்வளோ பெரிய அமௌண்ட்! ஆனால் நீங்கள் இதோட நிப்பாட்டக்கூடாது. இதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கு இதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி மாடியூல் க்ரியேட் பண்ணி அனுப்பணும். ஸோ தட் இதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த வருஷத்துக்கு உங்கள்கிட்ட என்ரோல் பண்ணி அதை கற்றுக்குவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரெப்பட்டேட்டிவ் இன்கமாகவும் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் மற்ற கிளாஸஸ்க்கும் வந்து உங்களுக்கு டைம் இருக்கையில் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஒன் டைம் தான் ஆக்டிவிட்டி. ஸோ இதை ஒரு வாட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அக்ரெசிவாக ப்ரொமோட் பண்ணுங்கள். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மீடியாவில் போய் உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் இருப்பாங்களோ அந்த பர்டிகுலர் அவங்க பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸோ அவங்க பார்க்கக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் போய் செலக்டிவாக வந்து நீங்கள் ஆட்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து நல்லா மார்க்கெட்டிங் பண்ண முடியும். வீக்லி ஒன்ஸ் ஒரு டவுட் கிளியரிங் செஷன் வச்சு நீங்கள் அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நிறையா சம்பாதிக்க முடியும். உங்களோட ரெகுலர் இன்கம் போக அடிஷ்னலாக வந்து பாசிவ் இன்கம் மூலமா உங்களுக்கு நிறையா சம்பாதிக்க முடியும். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட வந்து ஒரு 1 இயரோ 2 இயர்ஸ் கழித்து எனக்கு வந்து தேங்க் பண்ணுவீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா. ஹோப் யூ லைக் மை வீடியோ. இஃப் யூ லைக் மை வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு, அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.